students, this is SS Hamid. Welcome to Hamid Padasalai YouTube channel. Now we are going to discuss about sum number 8 from the exercise 2.5. Sum number 8 enna kuduthirukanga appdin pathinga appadina, if the area of the triangle formed by a vertices z iz and z plus iz is 50 square units, find the value of mod z. Okayla, adhavadhu z iz மற்றும் z plus iz ஆகியவற்றை முனை புள்ளிகளாக கொண்ட அமைக்கப்படும் முக்கோணத்தினுடைய பரப்பு 50 சதுர அலகுகள் எனில் மாட் z னுடைய மதிப்பினை கண்டுபிடி அப்படிங்கறோம். சோ 1 2 3 ஸ்டார்ட். Now we are going to discuss about sum number 8. If the area of the triangle formed by the vertices z, iz and z plus iz is square units, find the value of mod z. Okay, அதாவது z iz z plus iz vertices கொண்ட ஒரு triangle-உடைய ஏரியா வந்து 50 square units னா அதனுடைய mod z கண்டுபிடி அப்படிங்கறோம். சரிங்களா? First of all we are going to draw the triangle. Triangle வரையிட்டுக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு பிளேஸ் த வெர்டிசஸ் ஆன் த ட்ரையாங்கிள். இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஐஇசட் மற்றும் இசட் பிளஸ் ஐஇசட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு புட் த இசட், இது வெர்டிசஸ். ஓகேங்களா? ஐஇசட் இன்னொன்று வெர்டிசஸ்னா முனைப்புள்ளிகள். ஓகேங்களா? அடுத்த முனைப்புள்ளிகள் அடுத்துனா இசட் பிளஸ் ஐஇசட். Okay, so you have to give the name A, B and C. Clear? Okay. So now, இப்போ என்னன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த வெர்டிசஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையே உள்ள தொலைவு. So the difference between the Z and Z plus IZ, that's called AB. Okayla? So difference between the Z plus IZ என்னன்னா BC. சரிங்களா? இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள தொலைவுனா AC அப்படிம்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபியினுடைய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஏபியினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா, ஓகே, இசட்டு மைனஸ் மாடுலஸ் இசட்டு மைனஸ் இசட்டு பிளஸ் ஐஇசட். சரிங்களா? இப்போ மாடுலஸ் இசட்டு மைனஸ் மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்குங்க, மைனஸ் இசட்டு மைனஸ் ஐஇசட். சரிங்களா? இப்போ இசட்டு இசட்டு கேன்சல் ஆகுது, மாடுலஸ் மைனஸ் ஐஇசட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்க, மாடுலஸ் இசட்டு மாடுலஸ் மைனஸ் ஐ. ஸோ மாடுலஸ் இசட்டு இதை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் அப்படின்னா, ஓகே, ஜீரோ ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மாடுலஸ் இசட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மாடுலஸ் இசட்டு. அப்போ மாடுலஸ் ஏபிங்கிறது என்ன வரும் அப்படின்னா மாடுலஸ் இசட். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி விச் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் பிசி, அதாவது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இசட் பிளஸ் ஐஇசட் அண்ட் ஐஇசட். அப்போ எப்படி எழுதுவீங்க? மாடுலஸ் இசட் பிளஸ் ஐஇசட் மைனஸ் ஐஇசட், இதை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மாடுலஸ் இசட், தட் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி விச் ஒன் அப்படின்னா மாடுலஸ் ஏசி. ஓகேங்களா? அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இசட் அண்டு ஐஇசட். அப்போ இசட் மைனஸ் மாடுலஸ் இசட் மைனஸ் ஐஇசட். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இசட் காமனாக இருங்க, இசட் தென் ஒன்று மைனஸ் ஐ. ஸோ இது ரெண்டையும் இந்த மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், மாடுலஸ் இசட் மாடுலஸ் ஒன்று மைனஸ் ஐ. இப்போ என்ன வரும் அப்படின்னா மாடுலஸ் இசட் இதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. தட்ஸ் வேல்யூ இஸ், வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னா ஒன்று. ஓகேங்களா? ப்ளஸ் ஒன்று. ஸோ ஸ்கொயர் ரூட்டு டூவு இந்த இங்கே இருக்கு இல்லையா, மாடு இசட்டு கூட்டாச்சு, மாடு இசட்டு யாவது கூட்டிட்டு இந்த ஹீர் ஆல்சோ மாடு இசட். இப்போ என்னென்ன மாடுலஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ மாடுலஸ் இசட். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு அப்ளை திஸ் வேல்யூ. ஏபியினுடைய வேல்யூ என்ன வரும்? மாடுலஸ் இசட். இங்கே பண்ண பீசினுடைய வேல்யூ மாடுலஸ் இசட். ஹீர் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் டூ மாடுலஸ் இசட். இப்போ பிதாகரஸ்
By the Pythagoras theorem, Pythagoras theorem படி என்னன்னா AB squared plus BC squared is equal to AC squared. ஐட்டுங்களா? இப்போ, by Pythagoras theorem, படி பதியின்னா, AB squared plus BC squared is equal to AC squared. அதாவது, கர்ணங்களுடைய வர்க்கங்களின் வர்க்கமானது, அடுத்தடுத்த பக்கத்தில் உள்ள வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அதுதான் என்னது பித்தகரசனுடைய தேரம். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஏபி ஸ்குவாடனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடலஸ் இசட் ஸ்குவாடு பிளஸ் பிசி மாடலஸ் இசட் ஸ்குவாடு இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ மாடலஸ் இசட் இந்த ஹோல் ஸ்குவாட். சரிங்களா? அப்போ மாடலஸ் இசட் ஸ்குவாடு பிளஸ் மாடலஸ் இசட் ஸ்குவாடு இஸ் ஈக்குவல் டு டூ மாடலஸ் இசட் ஸ்குவாடு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். திஸ் இஸ் right angle triangle. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க area of the area of the right angle triangle நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/2 BH. ஓகேங்களா? அப்ப area of the triangle எவ்வளவு கொடுத்துருக்கான்? 50 கொடுத்துருக்கான். 1/2 பேஸுங்கிறது என்னன்னு பாருங்க. இது ஹைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதை தான் பேஸாக எடுக்க முடியும், இதுதான் ஹைட்டாக எடுக்க முடியும். இதை ஹைட்டாக எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து என்னது ஹைபோடனியஸ் ஆயிரும், அதாவது கர்ணம் ஆயிரும் இல்லையா. அப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் இசட்டு ஹியர் ஆல்சோ மாடுலஸ் இசட்டு இதை கிராஸ் பண்ணுங்க கண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 50 × 2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போனீங்கன்னா மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 10. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த சம் நம்பர் 8. தேங்க்யூ.